அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. உங்கள நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ, ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ட்ரெயின் கேம் போடுங்க ப்ரோ. ஸோ ட்ரெயின் சம்மந்தமாக கேம் போடுங்க, நாங்கள் விளையாடணும் ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ட்ரெயின் கேம்லேயும் எந்த கேம் ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கு அதுவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அந்த கேமை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கேம் என்ன, அந்த கேமோட கான்செப்ட் என்ன, இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒரு ட்ரெயின் கேம் விளையாடணும், ட்ரெயின் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேம் விளையாடணும் அப்படின்ற போது நான் அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் வேறு விதமாக யோசிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா ட்ரெயின் சிமுலேஷன், அதாவது ஒரு ட்ரெயினை நீங்கள் பைலட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற முதற்கொண்டு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கேமுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த கேமை உங்களோட மொபைலில் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுக்கலாம். ட்ரெயின் ஸ்டேஷன் 2 அப்படின்றது தான் இந்த கேமோட பெயர். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டைகூன் கேம், ட்ரெயின்ஸ் டைகூன் கேம். டைகூன் கேம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சின்ன இடத்துலேருந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகிறது. நம்ம சின்ன கடை வச்சுருப்போம், அந்த கடையை நம்ம அப்படி பில்ட் பண்ணி பெரிய கடையாக மாற்றுறது, இதுதான் டைகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெவலப் ஆகிறது அதுதான் டைகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த கேம்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் 121 எம்பியில் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் இதுவரையும் 10 மில்லியன் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேமோட கான்செப்டுக்கு வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமில் இறங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேமில் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நீங்கள் பெருசாக மாறணும். அதாவது ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் தான் அங்கேருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன சொல்ல போனால் அப்படின்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் மாதிரி வேலை பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட் தன்னோட நாட்டை எந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணுவாங்க, எப்படிலாம் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசித்து இதில் விளையாடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த சின்ன இடத்த வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச பணத்தில் இன்னொரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி அந்த பிஸ்னஸுக்கு ட்ரெயினை ரிலேட்டடாக கொண்டு வந்து அந்த ட்ரெயினை மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல் பண்ண மாதிரி வச்சோம் அப்படின்னா அது மூலமாக நம்மளுக்கு இன்னும் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இன்னும் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் திரும்ப ஏதாவது ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு பில்ட் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு ட்ரெயினை தொடர்புபடுத்தி அது மூலமாக ஒரு வருமானம் பார்க்கணும். ஸோ இது போல் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல் இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பணத்தை அதிகப்படுத்த அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் ட்ரெயின் தண்டவாளமும் போடணும். ஸோ இது போல் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் மாதிரி அங்கே செயல்படணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சின்ன ஏரியாவை பெரிய ஏரியாவை மாற்றி எந்த அளவுக்கு அதை நீங்கள் பெருசு படுத்துறீங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகுறீங்க அப்படின்றது அந்த கேமோட கான்செப்டாக இருக்குது. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி யோசிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபார்ம்லேயே விளையாண்டுருப்பீங்க, சிஓசி விளையாண்டுருப்பீங்க. ஸோ இதே கான்செப்டில் தான் இந்த கேமும் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அதிகமாக போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி யோசிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுதுங்க. இதே மாதிரி கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்து வர பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.